பதமான மண் சட்டியில் நம்ம நல்லெண்ணெய்லாம் சேர்த்துட்டோம். பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலெல்லாம் தாளிச்ச பிறகு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து புன்னிறமா நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு நம்ம வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் இந்த ஸ்டீவுக்கு சேர்க்க போகிறோம். சேர்த்த பிறகு மட்டன் எலும்பு 1/4 கிலோ, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, தேங்காய் பால்லாம் போட்டு இந்த ஸ்டீவ் ரெடி பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம மட்டன் எலும்பு, உருளைக்கிழங்கு, மசாலா, தக்காளி இதெல்லாம் சேர்த்த பிறகு 2 கப்பு தண்ணி விட்டு இது நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதித்த பிறகு அதுக்கப்புறம் தேங்காய் பால் விட்டு இந்த மட்டன் ஸ்டூவை இறக்கலாம். சட்டியில் மட்டன் எலும்பு, தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்டீவ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டீவை இடியப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் சைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம்.